हलो व्यूवर्स दिस वीडियो फ्रॉम मरीनियर एना अकाडमी इनकी नम्बर चैनल एना न्यूस पाकपर अब 24 सेप्टर अंड 25 सेप्टर करंट अफेयर्स इनकी नम्बर पाकपर फर्स्ट नमुक वन न्यूस पाती उपानोरी इड़ इन मर्याद तम उपोर त्यागते वन उपानोरी इन मर्याद अब तमिलना अरविचर नालाम कंडेड़ सूद पवलमण சிவகங்கை மாவட்டத்தின் கொந்தகையில் நடைபெற்ற நாலாம் கட்ட அகலாய்வில் சூது பவளமணிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சூது பவளமணிகள் 1.3 சென்டிமீட்டர் நீளமும் 2.3 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்டுள்ளது. இது ஒரு பீப்பாய் வடிவத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த சூது பவளமணிகளை தான் சிவகங்கை மாவட்டத்தில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி அகலாய்வு எங்கெல்லாம் நடைபெற்றிருக்குன்றத பார்க்கலாம். முதல் கட்ட அகலாய்வு பூதிநத்தம் தர்மபுரி மாவட்டம் பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை கீழ்நமண்டி திருவண்ணாமலை. இரண்டாம் கட்ட அகலாய்வு வடக்குப்பட்டு காஞ்சிபுரம் துல்கர்பட்டி திருநெல்வேலி வெம்பக்கோட்டை விருதுநகர். மூணாம் கட்ட அகலாய்வு பற்றை பெரும்புது திருவள்ளூர் மாளிகைமேடு கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம். கொந்தகை நாலாம் கட்ட அகலாய்வு கொந்தகை சிவகங்கை கீழடி சிவகங்கை. பக்பஸ்டர் உணவுப் பொருட்கள் கெட்டு போவதை தடுக்கிறதுக்காக பக்பஸ்டர் அப்படின்ற புரத பதன பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் மத்திய உணவு தொழில் ஆராய்ச்சி நிறுவனம். ஏஐ மேஸ்காட் அறிமுகம். ஏஐ அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சேட் ஜிபிடி இட் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏஐ. மேஸ்காட் மேஸ்காட் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தோம்னா சின்னம். சைனீஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்க சூஸ் பண்ணுற அந்த மேஸ்காட் அவங்களுடைய குட் லக்குக்கான ஒரு சிம்பிள் அப்படின்றத அவங்க கருதுகிறாங்க. சைனாவில் இப்போ நடைபெற போகிற 23வது ஆசிய கோப்பை விளையாட்டுகளில் அவங்க 3 முக்கியமான மேஸ்காட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சென்சென் காங்காங் லியான் லியான் அப்படின்ற 3 ஏஐ ரோபோட்டோடைய மேஸ்காட்டை தான் சைனீஸ் பீப்புள் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடி 24 செப்டம்பர் அன்று மதியம் 12:30 காணொளி மூலம் 9 வந்தே பாரத் ரயில்களை கொடி அசைச்சு தொடங்கி வச்சிருக்காரு. அது எந்தெந்த ரயில்கள் அப்படின்ற பட்டியலை இப்போ நம்ம பார்க்கலாம். உதய்பூர் டு ஜெய்ப்பூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி டு மதுரை சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், ஹைதராபாத் டு பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், விஜயவாடா டு சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், பாட்னா டு ஹவுரா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், காசர்கோட் டு திருவாந்திரம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், ரூர்கேலா டு புவனேஸ்வர் பூரி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், ராஞ்சி டு ஹவுரா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், ஜம்நகர் டு அகமதாபாத் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் சேவை யாருக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, பீகார், மேற்கு வங்கம், கேரளா, ஒடிஷா, ஜார்க்கண்ட் மற்றும் குஜராத் ஆகிய 11 மாநிலங்களில் இந்த 9 ரயில் போக்குவரத்து இணைப்பை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிஞர் அண்ணா அகாடமி காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காகவே ரொம்பவே பர்டிகுலராக செயல்பட்டுட்டு வர ஒரு அகாடமி தான் அறிஞர் அண்ணா அகாடமி. அறிஞர் அண்ணா அகாடமி ஆன்லைன் மற்றும் நேரடி வகுப்புகள், தெளிவான விளக்கம் மற்றும் கலந்துரையாடல், திருப்புதல் தேர்வு, தினசரி நடப்பு நிகழ்வுகள், வீடியோ வகுப்புகள், தேர்வு யுக்தி மற்றும் பயிற்சி விளக்கம். இது குறைந்த கட்டணத்தில் ஏழை மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த சேவையாக இந்த அறிஞர் அண்ணா அகாடமி விளங்குது. ஏழை மாணவர்களும் வருங்காலத்தில் ஒரு அரசு பணியாளராக வரணுன்றதுக்காக அறிஞர் அண்ணா அகாடமி ரொம்பவே குறைஞ்ச கட்டணத்தில் ஏழை மாணவர்களை உருவாக்கிட்டுருக்காங்க. இந்த அகாடமியில் நீங்களும் சேரணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. மாணவர்களை ரொம்பவே திறமையான வகையில் அவங்க கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பயிற்சியை கொடுத்து தேர்வை கையாளுகிற யுக்திகளையும் சொல்லித்தந்து நிறைய மாணவர்களை அரசு பணியாளர்களாக உருவாக்கிட்டு இருக்காங்க.
இந்த வகுப்பில் நீங்களும் சேர்ந்து பயன்பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுபோல் நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.